என்னுடைய தொழில் நட்புகளுக்கும் இங்கே உட்காந்துருங்க. இங்கே சினிமா பிரபலங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெடுமிங்கிற செய்தியை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் பியரோ சக்தி சார். அவனே மற்றவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நான் எல்லா செய்திகளையும் முழுமையாக படிப்பேன். ஒரு நாள் கழித்து ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இசை வெளியீட்டாக இருக்குது, நீங்கள் வரணும்னு சொன்னார். ஏன் உங்கள் ஆஸ்தான பேச்சாளர் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காருந்தாரு. அந்த சிரிக்காம நான் சொல்லிடுறேன். என்னை பற்றி பல மேடைகளில் பேசிட்டு அது எனக்கும் அவருக்கும் எந்த வித கொடுக்கல் வாங்கல் ஒன்றும் கிடையாது. அவர் என்னை பற்றி பேசினா அவர் பெருமை அடையலாம்னு பேசினார். இப்போ அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், இதய அறுவை சிகிச்சைக்காக இருக்கார். 25 லட்சம் ரூபா தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களுக்கும் அனுப்பியிருக்காரு. அவருடைய அவர் உடல்நலம் பெற்று மீண்டும் இதே மேடையில் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது இறைவன் துணை இருப்பார்ன்னு நம்புகிறேன். இன்னொன்று, அடிக்கடி இங்கே தொகுப்பில் சொன்னாங்க பனியேறி பனியேறின்னு. நான் பனியேறி, இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், கூச்சமே கிடையாது, நான் பனியேறி. இதை எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நடிகர் சிவாஜி கணேசன் இந்த பனியேறியாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தை தயாரித்தவர் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்காரு, குணச்சிதர் நடிகர் சுப்பையா, எஸ்வி சுப்பையா. அவர் போய் இந்த மாதிரி ஒரு படம் நான் தயாரிக்கிறேன், அது கெஸ்ட் ரோல் தான், நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு என்ன கேரக்டர்ன்னு கேட்டோன்னா பனியேறின்றார். நடிக்கிறேன், காசே வாங்கலை. இதுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அப்போது சொன்னது, பெருந்தலைவர் காமராஜருடைய சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நான் நடிக்கிறேன், அதனால் இந்த படத்தில் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா இன்னொன்று, எல்லா மரங்களும் எல்லா பழங்களும் எல்லாம் வேறு விஷயம், ஆனால் தண்ணி இல்லாத காட்டில் வளர்றது பனை. வேர்லிருந்து எல்லா விதத்திலையும் வருமானத்தை கொடுக்கறது பனை. அதாவது பனை கொட்டை, எந்த ஒரு தாவரமும் ஒரு அவிச்சதுக்கப்புறம் முளைக்கவே முளைக்காது, பனைக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. அந்த கொட்டையை பனங்கொட்டையை அவிச்சு அதில் உள்ள கிழங்கை தின்னுட்டதுக்கப்புறம், பனம்பழத்தை தின்னுட்டதுக்கப்புறம் பனம்பழ வாசமே ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு விழுந்து நாங்கள்லாம் போய் எடுப்போம். இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அதே மாதிரி ராஜசிம்மனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதா? ஆ, ஏன்னா அவர் எங்கள் ஊர் பாஷை பேசுகிறவர், அதனால தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த அழைப்பு கொடுத்த உடனே நான் சொன்னேன், நீங்கள் தயவு செஞ்சு பனையேறுபவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தயவு செய்து தமிழக அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கிற பனை மர தொழிலாளர் நல வாரிய தலைவர் எறணாவூர் நாராயணனு கூப்பிடுங்க. ஏன்னா ஒரு பேக் போனாக இருக்குன்னு நான் சொன்னேன். அவங்க கூப்பிட்டாங்களா இவங்க கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, ஏன்னா அரசு அந்த அளவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நான், இயல்பான விஷயத்தை நான் சொல்கிறேன், இன்றைக்கு சட்டமன்றத்தில் 17 பனியேறிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், 2 பனியேறிகள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். யாரும் சோட போகலை, திருநெல்வேலிக்காரன் யாரும் ஏமாற்ற மாட்டான், ஏமாறவும் மாட்டான். இங்கே சொன்னதுக்கு பதில் என்ன காரணம்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது, நாலனா கருப்பட்டி, கருப்பட்டின்னா பனையிலேருந்து கிடைக்காது, கருப்பட்டினா எனக்கு தெரியாது. அன்றைக்கு சீனி வெள்ளைச்சீனி விலை 8 அணா, இன்னைக்கு எவ்வளோ எத்தனை தெரியுமா, டைரக்ட் தெரியுமாங்கிற எனக்கு தெரியாது. இன்னைக்கு 400 ரூபா 1 கிலோ கருப்பட்டி, 400 ரூபா வெளிநாட்டுக்கு போகுது. ஆனால் சர்க்கரை விலை என்ன, 30 ரூபா நினைக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு மூலிகை சத்து நிரம்பியது கருப்பட்டி. இப்போ சமீபத்தில் எல்லா இடத்துலையும் வந்து தமிழக அரசு விழா நடத்துனாங்க, இந்த கலைச்சங்கம் விழா, அதில் போய் கேட்டேன், 100 கிராம் கருப்பட்டி 50 ரூபா வளர்க்குறாங்க ஒரு பேக்கெட்டில். இன்றைக்கு அந்த அளவுக்கு விலை, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எந்த பனை மர தொழிலாளியும் பனையேறியும் கஷ்டப்படலை, வீடு இருக்குங்க. முதலில் அந்த பனையேறி தொழிலாளிக்கு சம்பளம் எப்படின்னா, சம்பளம் கிடையவே கிடையாது, பாட்டம்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு வருகிற இறக்குகிற பதநீர் அவனுக்கு சொந்தம், இன்னொரு மறுநாள் வருகிற அந்த பதநீர் அங்கே பணம் வரத்துக்கு காட்டி சொன்னதும் எங்களுக்கும் அப்படி தான், நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற பனியேறி தொழிலாளர்கள். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து குடும்பம் குடும்பமாக போய் கோயம்புத்தூரில் போய் அங்கே தொழில் செய்வாங்க, அப்பவும் இதே சம்பளம் தான். எல்லாருமே 2 வீலர் வச்சுருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரிந்து பனியேறுகிற பனியேறிகள் குடும்பத்தை சேர்ந்த 27 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, 30 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, இங்கே கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கு. எதுக்கு சொல்கிறேன், யாரும் சோட போகலை,
எப்பவுமே எங்க பத்திரிகாரங்கிட்ட நீங்க நினைச்சீங்க. பத்திரிகைக்காரர்களை பொறுத்தவரை நல்ல படமாக இருந்தா கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுற முதல் ஆள் நாங்களாக தான் இருப்போம். லவ் டுடே எதை வச்சு பிடிச்சி பத்திரிகைக்காரருடைய விமர்சனம்னால லவ் டுடே வந்திருக்கே வந்திருக்காது, அது எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்த அடுத்த நிமிடத்தில் நாங்கள் ஊதிக்குவோம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் பத்திரிகைக்காரங்கிட்ட உயர்த்தி விடுங்கன்னு கேள்வி சொல்ல அந்த ரிக்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல படத்தை நிச்சயமாக உங்கள் சார்பில் நான் சொல்லிடுவேன், ஆதரிப்போம். நிச்சயமாக அதில் உள்ள தவறுகளை குறிப்பிடும்போது கோவப்படாதீங்க. அதுமாரி இயக்குனர் பேரன்ஸ் வந்து அவரை பற்றி நான் சொல்லணும், அவர் வந்து ராமநாராயண்ட நாலாவது அசிஸ்டண்டாக தான் நினைக்கிறேன். அவருக்கு பின்னால் ராமநாராயணன் உடந்த ராமராஜன் உள்பட கிட்டத்தட்ட ஒரு ஏழு டேரக்டர் ராமராஜன் வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தவர் இவர். சமீபத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு, அது நான் ஒருத்தர் சொல்லி இதை ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டதுனால சொல்கிறேன். பெரிய படங்களால் பட்ஜெட் படங்கள் பாதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்களே விஜய் வச்சு ரெண்டு படம் எடுத்தீங்களா? அப்போ நீங்களும் பெரிய டைரக்டர் தானே, பெரிய படம் தானே பண்ணீங்க. அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு விஜய் காசிட் கொடுப்பதற்கு இந்த பேச்சு கூட தடையாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் போய் சொல்ல முடியாமல் நீங்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா? நீ நாங்கள் பத்திரிகைக்காரங்க என்ன வேணால் பேசலாம், நீங்கள் வார்த்தைகளை அதிகமாக பேச ஏன்னா சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்களை பாதிக்குது. அது மட்டும் இல்லை, அதேமாதிரி இங்கே பேசும்போது நாங்களும் திங்களாக ஆகும் அப்படின்னாரு. நல்ல நடிகராகவும் சொல்லுங்க ஐயா, ஏன் ஐயா திங்களாமா ஆகும்னு சொல்லுங்க. ஏன்னா திமிங்கலுங்கிறது சின்ன சின்ன மீன்களாக திங்கிறது. நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்கிறேன், ரொம்ப நன்றி. ஏன்னா 8:30 இன்னொரு ஷூட்டிங் இருக்குது இத்தனை நேரம். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் எதுக்காக பேசுன்னு சொன்னால், நிறைய நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் சொந்தமாக யூடியூப் நடத்தலை, மற்றவங்க யூடியூப் நடத்துகிறாங்க, நான் பேசுகிறேன், என்னால் அவங்க உயர்றாங்க, அவங்களால நானும் உயர்றேன். அதனால் அவங்க சொன்னாங்க, அண்ணே கண்டென்ட் வர்ற மாதிரி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். அது மட்டும் இல்லை, ஒரே வார்த்தை, நடிகர்களும் ஒருத்தர் தான் சிவாஜி கணேசன், புரட்சி நடிகர் மக்களெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தான், உலகநாயகன் கமலஹாசன் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஐயா. ஐயா ஒரு பட்டத்தை ஐயா போய் திருடுவீங்க, போயும் போயும் கரையை திருடுவீங்க, ஓகே பட்டத்தை போய் திருடுறாங்க ஐயா, தப்பு. நான் சம்மந்தப்பட்டவங்கிட்டே சொல்லிட்டேன், ஆனால் சம்மந்தப்பட்ட இருவரும் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் தளபதி விஜய் ஆகட்டும் மௌனமாக இருக்காங்க. இந்த மௌனத்தை கலைச்சிருங்க, புதுசாக ஏதாவது பட்டம் கண்டுபிடிங்க, இல்லாமையாக இருக்கு. இதை ஒருத்தர் ஆதரிக்கிறார், எதுக்கு ஏன் உங்கள் பேச்சை தான் மற்றவங்க கேட்க முடியுங்கிறானே, அவரே சொல்றாரு. நான் சொன்னா எவையா கேட்கிறான், அப்படி சொன்னாலும் சேர்ந்தெல்லாம் செஞ்சுருக்கேன், எதுக்கு? அதில் பத்திரிகையாளர் அவரை மூக்கில் குத்துறேங்கிறாரு. ஏன் என்னையும் மூக்கில் குத்து சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்னா, பத்திரிகையாளரை கா இழுத்து மூக்கில் குத்துவேன்னு அதை வேற ஒருத்தர் யூடியூப்ல போட்டிருக்காங்க, பத்திரிகையாளரை மூக்களை குத்துவேன்னு சொன்ன நடிகர்னு போட்டிருக்காங்க. வேண்டாம், நல்லது பேசணும். வாழ்க வளமுடன், நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லை, இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடுள்ள ஒரு பொருள், எல்லா கலர்லையும் கைகட்டிங்க, எல்லா கோயிலில் கொடுக்குற எல்லா கையிலையும் வரிசையாக கட்டிருக்காரு. அவர் நம்புற கடவுளாவது கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கு அவர் வந்து தயாரிப்பாளர்னா உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நெடுமி டீமுக்கனுடைய வாழ்த்துக்கள். நான் பொங்கலுக்காக ஊருக்கு போயிருந்தேன், மாட்டு பொங்கல் முடிஞ்சு. அப்புறம் எங்கள் ஊரில் செவ்வாய் பொங்கல் ஒரு சிறப்பு இருக்குது, ஊர் மக்கள்லாம் கூடி கோயில் முன்னாடி ஏறத்தாழ ஒரு 1000-1200 பொங்கல் பானை அரிசியாக இருக்கும். ஒரு சிறப்பான ஒரு பொங்கல், வருஷ வருஷம் தவறாமல் அதில் கலந்துக்குவேன். இப்போ முடிச்சுட்டு 2 நாள் இருந்துட்டு வரலாம் நினச்சேன் இங்கே ஊரில். நம்ம சரவணன் சக்தி சரவணன் விடலை சார், நெடுமி விஷயம் வெளியிட்டு தான் வந்திருந்தேன் சார், வந்திருந்தேன் சார். நான் சொல்லி பார்த்தேன், அப்போ ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி மண்டே வர மாதிரி இருக்குண்ணா. இல்லை சார், சின்ன புடி சார், சின்ன டைரக்டர் எல்லாம் புது புதுசு அந்த சார். வாடி சொல்லுவார், இல்லை நீங்கள் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல சொல்லிட்டாங்க அந்த மாதிரி, நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ட்டு வந்தாச்சு. அதனால் இதில் நம்ம சக்தி சரவணனுக்கு தான் நன்றி சொல்லணும், நான் வரவேற்ப சார். அப்புறம் கேபிள் சங்கர் அவர் சொன்னாங்க, பாண்டிச்சேரியில் உள்ளவங்க எல்லாருமே தெளிவானவங்கன்ட்டு.
பாண்டிச்செல்வம் எல்லாருமே அங்கே உள்ளவங்க தெளிவானவங்க தான். நீ இது போகிறாங்கல்ல அவங்களும் இங்கே தெளிவு இருக்காது. ஏன்னா போகிறதுக்கு வேற இப்போ விஷயமே வேற. அதனால் பாண்டிச்செல்வம் இருக்கும் எப்போ அவங்க கரெக்டாக தெளிவாக இருப்பான். போகிறவங்க என்ன தங்கிட்டு வர்றவங்க போகும்போது தெளிவாக போவாங்க, வரும்போது கொஞ்சம் தெளிவாக தான் வருவாங்க. அதனால் பாண்டிச்செல்வம் மக்கள் எப்போ தெளிவானவங்க தான். அந்த தெளிவு தான் அந்த நெடுமி படத்தை எடுக்க வச்சுருக்கு. ஏஆர் ராஜேஷ் அவர்கள் நல்லா தெளிவாக நிறைய யோசனை பேசினார். அவருக்குள்ள ஒரு அந்த கலை ஆர்வம் அந்த வெறி அதுதான் குணாதிங்க மேலே நினைச்சிருக்கு. அவருக்கு என் வாழ்த்துக்கள். இயக்குனர் நந்தா லக்ஷ்மன், இந்த மாதிரி படங்கள் வந்து சும்மா ஒரு கதையாக திரைக்கதையை பசங்கள்லாம் இயக்கிட முடியாது. இந்த மாதிரி படங்கள்லாம் அதிலே இருந்து அதிலே வாழ்ந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அந்த படத்தை இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம நந்தா அவர்கள் இந்த பனைமரத்தை பற்றியும் பனைகளை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சிருக்கவருக்கு அந்த வழி அதுக்குள்ளே இருக்கனால்தான் அது வெளிப்படுத்துற விதமாக இப்போ படத்தை எடுத்துருக்கிறாரு. அப்புறம் நம்ம பைவன் அண்ணன் ரெண்டு நிமிஷம் சொன்னார், ஒன்று இப்போ பனையில் அதிகம் சம்பாதிக்கலாம் சொன்னார், ஒரு நாளைக்கு 2000 அப்படின்ட்டு. அது எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அது எப்படின்னு தெரியல. அவர் பனை இறங்கினால பெருமையாக பேசிட்டாரா அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படியே அதிகமாக சம்பாதிக்கிறந்த இப்படி படம் படைப்பு வந்திருக்காது. பனையர் இன்னும் இந்த வறுமையில் இருக்கனால கஷ்டப்படுறனால தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா மீடியாக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ படத்தை வந்து வெளியில் கொண்டு போய் சேர்த்துருப்பீங்க. இது வந்து இந்த படத்தை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கும் போதே இதனுடைய கதை அம்சம் என்ன, இது என்ன சொல்ல வராங்க என்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் டைரக்டர் வந்து சின்ன வயசில் அதுவும் முத படமாக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. நான் ரிஸ்க் எடுத்ததாக சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தான் ரிஸ்க் எடுத்திருக்காங்க. முதல் படமே பெரிய படமாக வெற்றி படமாக வரணும் அப்படின்னு தான் எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் முதல் படமே வந்து நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு பனைமரத்தினுடைய சிறப்பையும் ஒரு வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்தை மீடியாவாகிய நீங்கள் தான் வெளியில் கொண்டுன்னு போய் சேர்க்கணும். இதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு அன்பு கலந்த வேண்டுகோளாக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்துக்கிறவங்களும் இதை வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றபடி இந்த படம் வெற்றியை பெறணும், அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. வணக்கம். எல்லாம் ஒரே டீம் தான் ஆக்சுவலாக. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், மியூசிக் ஆல்பம்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம் திடீர்னு சொன்னாங்க. சொல்லும் போது ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம். படம் ரெண்டு சாங், ஃபஸ்ட்டு 2 சாங்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் கைக்கு வந்துச்சு. மியூசிக் பண்ணும் போதே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறம் அந்த சாங் கடைசி இந்த சென்டிமெண்ட் சாங்லாம் பண்ணும்போது எல்லாருமே ஒரு படம் ஓரளவுக்கு நல்லா பேசப்படும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படம் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மக்களுக்கு நீங்கள் இப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. இந்த வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெடுமி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது கதை கேட்டு நான், அப்பா சூப்பராக இருக்குப்பா படம், செம்மையாக இருக்குது, யார் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீ தான்ப்பா பண்ண போகிற அப்படின்னாரு. நான் மரம்லாம் ஏறணும்னு சொல்கிறீங்க எப்படிங்கன்னா, இல்லை இல்லை நீ தான் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. அது சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரி, அந்த படத்துக்காக நம்மளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு ஊருக்கு போயிட்டு மரம் ஏறவங்க கூட இருந்து
அந்த அது எப்படி அவங்க பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து நான் கற்றுக்கிட்டு ட்ரைனிங், எனக்கு ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறையா வந்து அடிகள் வலிகள் எல்லாம் வந்து உடம்புல வந்து வாங்கணும். ஒரு வழியாக வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு அதை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. நாங்கள் வந்து பார்த்துட்டு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணால் எடுத்துடலாம். ஆனால் அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அந்த வெளியில் கொண்டு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக எங்களுடைய ப்ரொடியூசர் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்காக இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கோல்டன் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் வந்து சொல்லும் போல எல்லாருக்குமே லைஃப்பில் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன பார்த்துட்ருக்கோமோ அதெல்லாம் வந்து படமாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர்ஸ் ஒர்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், அண்ட் கோ டைரக்டர் ரெண்டு பேருக்குமே. ஹோல் டீமே வந்து பயங்கரமாக எஃபெக்ட் எடுத்திருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே இது வந்து ஒரு டெபியூ மூவி தான். ஆக்சுவலாக திடீர்னு பேசணும் சொல்லும் போது நான் எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஸ்பாட்டில் என்ன தோந்தாதோ பேசுவேன். ஏதாவது இது வரணுன்னா மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அந்த படம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் கொடுத்தம்போது ஆறு ஏரியான்னு தெரியல, அதில் இறக்கி விட்டுட்டாங்க. தண்ணினா ரொம்ப பயம். ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு டவுட் வர மாதிரி நான் வந்துட்டு பயந்துட்டேன். ஸோ இந்த பொண்ணு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் ஆனால் என் மேலே நம்பிக்கை முழுக்க வச்சாங்க. ஸோ அதை வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அந்த படம் மூலயமா நம்புகிறேன். அதே மாதிரி என்னோட ஃபேமிலிக்கும் நான் வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு கேர்ள் வந்து மீடியாக்குள்ளே வர்றது ஒரு பெரிய விஷயம். நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். அண்ட் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ பேபியும் இருக்காங்க. 2 மந்த் பேபியை கூட்டிகிட்டு நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். இதை சொல்கிறதுக்கு நான் வந்து எதுவுமே தயங்கலை. ஏன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு கேர்ளாலையும் மீடியாக்குள்ளே ரன் பண்ணுறது கஷ்டம் நான் நம்புகிறேன். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நர்வஸாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே கூடி வந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து என்கிட்ட பேசும்போது நந்தா பேசினான், அந்த பையன் வாடா போடன்னு தான் நான் கூப்பிடுவேன், அதனால் இங்கே நடிக்கலாம் முடியாது. அப்போ பேசுனா பேசும்போது அண்ணன் நாங்கள்லாம் சேர்ந்து சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவ் ரோல் தான் பண்ணுங்க அப்படின்னு. ஒன் டே வேலை தான் இருக்கும், கொஞ்சம் பண்ணி கொடுங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு போய் பண்ணேன். ஓகே திருப்தி தான், ஒரு நாள் பண்ணோம் சந்தோஷம். ஓகே நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கோம். பணமரத்தை பாராட்டி பேசுகிற மாதிரி ஒரு சீனில் நடிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய ரிலீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசும்போது சென்னைக்கு நான் வந்து அந்த புதுசில் 2010 ஃபோட்டோ சயின்ஸில் ஃபோட்டோ எடுத்து எல்லா கம்பெனிக்கும் கொடுக்கலான்ட்டு போயிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபோட்டோ எடுக்கிறக்காக போயிருக்கேன். அப்போ அங்கே எனக்கு அறிமுகமானவன் தான் ஜெனிஸ். அவனும் தம்பி தான், தம்பி தம்பின்னு கூப்பிட்டு தம்பியாகவே ஆகிட்டான். அப்புறம் அவனை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி டே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கான். ஏன்னா அவன் வந்து விநியோகஸ்தர் அந்த இதில் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ சரின்ட்டு அவனை கூப்பிட்டு பண்ணேன். அப்புறம் அவனுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு உறவு வந்துச்சு. ஓகே ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சுருக்கோம். எவ்வளோ படம் பண்ணுறோம் இருந்தாலும் சரி, இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? தமிழர்களுடைய வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பனைமரத்துக்கு வந்து நிறைய நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பனைமரத்தை பற்றி. ஏன்னா அவங்கவுங்க போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்லியெல்லாம் முடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்டையர் டீமுக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக நான் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் நாம பேரவசாரம் அரேஞ்ச் பண்ணி சீஃப் கெஸ்ட்லாம் இது பண்ணும்போது எல்லாருமே பொங்கல் அந்த ஒரு பிஸியில் இருந்தாங்க. அந்த பிஸியில் வந்திருக்க சார் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். பேரரசு சார், சார் பைல்வான் சார், அண்ட் அஜய் சார், அண்ட் முக்தார் சார், எல்லாருக்குமே ரொம்ப 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 அண்ணா. ஓகே இல்லை எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டைமில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அவசியம் ஏன்னா எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பேரரசு சார்லாம் நேற்று தான் நைட்டு தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க. ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
ரெண்டாவது கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன். ரெண்டாவது வந்து நான் என் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இது இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் 2017 காலேஜ் முடித்தேன், நான் 2017 பாஸ் அவுட், இப்போ 23. நான் இது வரைக்கும் எதுவுமே ஏர்ன் பண்ணல, வீட்டில் எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது. ஆனால் சினிமா அப்படின்னு வரும்போது அந்த புரிஞ்சுக்கிட்டு எனக்காக என்னை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி விட்டாங்க. என்னை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே கேட்டதில்லை. ஸோ இன்றைக்கும் எனக்காக வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறது, நான் என்னோடய ஃபேமிலியை மேடை கூப்பிட்றேன், அவங்க எல்லாரையுமே, சரத், ராம்கி, சித்தி, அக்கா, மாமா, அம்மா, அப்பா, எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு மேலேக்கு வாங்க ப்ளீஸ். மாமா வாங்க, மாமா ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ளீஸ் டைம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு இதை விட்டு அடுத்த மேடை கிடைக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு படம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ப்ரொடியூசருக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்றது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த உங்களுக்குமே தெரியும் இது எதை நம்பி இதில் பணம் போட்டிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி கன்ஃபார்மாக சினிமா தெரிஞ்ச எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஓடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கரியரை பற்றி எனக்கு பயம்லாம் கிடையாது, பட் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு வழியை ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்சுவலாக சொல்லும்போது டாக்குமெண்ட்ரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்த ப்ரிவியூ பார்த்த எல்லாருமே படத்தில் ஒரு உயிரோட்டம் இருக்குன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நாங்கள் ஒரு 5-6 ப்ரிவியூ கொடுத்துருப்போம். எல்லாருமே ஒரு உயிரோட்டம் இருக்குது, படத்தில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த நம்பி நாங்கள் இதில் இறங்கியிருக்கோம். என் மாலை வணக்கம், என் பேர் சரத்ராஜ், 3rd standard படிக்கிறேன். பணமரம் ஏறவங்களை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கோம். என் மாமா பேர் நந்தா லக்ஷ்மணன். என்னை வச்சு 2 பாட்டு 4 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க, 6 books எழுதியிருக்காங்க. பணமரம் ஏறவங்களை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பணமரம் ஏறுறவங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 50 மரம் ஏறுவாங்க. ஒரு மரத்துக்கு 30 உக்கினா கூட 50 மரத்துக்கு 3000 உக்கி. நீங்கள் கோவிலுக்கு போய் பார்த்து தோப்பு கண்ணம் போட்டாலே உங்களுக்கு எப்படி வலிக்குது, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டில் பத்திரிகை ஊடக நண்பர்களையும் சிறப்பு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பனை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான ஒரு விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமானது, அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்போ பார்த்த பொன்னியின் செல்வன்லேருந்து திருக்குறள்லேருந்து எதுவுமே பனை இல்லாமல் இல்லை, அப்படி தான் சொல்லணும். இந்த பனை தொழில் இந்த மாதிரி என்ன கண்டிஷனில் இருக்குன்றது சவுத்துலேருந்து வந்தவங்களுக்கு நிறையவே தெரியும். இவங்க பாண்டியிலேருந்து வந்தாலும் அந்த சவுத் பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய பெயின் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸில். ரொம்ப அந்த வழியே நம்ம யதார்த்தமாக, அவங்க சொன்னாங்க இல்லையா, டாக்குமெண்ட்ரி அந்த ஃபீல் வராதபடி ரொம்ப யதார்த்தமாக வாழ்வியல் தெரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். சீக்கிரமாக இதை வணிக ரீதியாகவும் வெற்றிகரமாக ஆக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கும். இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா, உண்மையாகவே பார்த்துருப்பீங்க யங் டீம், ஒவ்வொருத்தரும் டைரக்டரும் அப்புறம் மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் ஒவ்வொருத்தருமே எப்போ வரும்போதுமே ஆஃபீஸ் வரும்போது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எப்போவுமே ஒரு பெரிய கேங்காக தான் வருவாங்க. ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, ஒரு பயத்தோடு இருப்பாங்க. என்ன ஆக போது உண்டு, அந்த பயமெல்லாம் இப்போ மாறிட்டு இருக்கும் நம்புகிறேன். நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கு. இப்போது நிறைய சின்ன படங்கள் சின்ன படைப்புகள் வந்து வணிக ரீதியாக அங்கீகாரம் கிடைச்சிட்ருக்கிறது வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு. எங்களோட நிறுவனம் மூலமாகவும் நாங்கள் முடிந்த அளவுக்கு சிறிய படங்களை தியேட்டருக்களை தாண்டியும் வணிக ரீதியாக வெற்றிகரமாக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த படத்துக்கு எங்களோட ஆதரவு கண்டிப்பாக உண்டு. இதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்றத நம்ம ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இப்போ கேபிள் சிங்கர் சார் சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க. பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு தரமான நேர்த்தியான மேக்கிங், மியூசிக் பார்த்துருப்பீங்க ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், எல்லாமே கேமராலேருந்து எவ்ரி திங் டெக்னிக்கலி ரொம்ப குட்டாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த சின்ன பையனில் ஆரம்பித்து ஒவ்வொரு லீட் ஆக்டர்ஸ்லேருந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் காமெடினு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெயின் பண்ணி ரொம்ப நேர்த்தியாக நடிச்சிருப்பாங்க. ஓரளவு ஒரு நல்ல தரமான படைப்பு. இது நீங்கள் கண்டிப்பாக சோகமாக இருக்குது டல்லாக இருக்குன்ற மாதிரி ஃபீலில் பார்க்க வேண்டாம். ரொம்பவே ஒரு வாழ்வியல் சொல்கிற ஒரு கமர்ஷியலான என்டர்டெயினராக இருக்கும். சீக்கிரமாக தேட்டர்லாம் வரப்போகுது, அதுக்கப்புறமா ஓடிடிஸ் மூலமாகவும் உங்களை என்டர்டெயின் பண்ண போகுது. கண்டிப்பாக பார்த்து நடிங்க, படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி.